ஐயா வணக்கம். வணக்கம். ராஜராஜன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை பத்தி சிறப்பு தகவல். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கோபுரத்துல வந்து அவ்வளவு பெரிய கல்லை வந்து எப்படி மேல கொண்டு போனாங்க, அதோட ஃபவுண்டேஷன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சரி. அதாவது ராஜராஜன் வந்து அந்த கோயிலை கட்டினான் என்பது ஒரு எல்லாராலும் நம்பப்படுகின்ற ஒன்று. ஆனா அதுக்கு பேஸ்மெண்ட்னு பார்க்க போனா 216 அடி உயரம் உள்ள அந்த கோபுரத்துக்கு விமானத்துக்கு விமானம்னு சொன்னா, அதாவது கருவறைக்கு மேல இருப்பது விமானம், வாயில் நுழைவாயில் இருக்கிறது கோபுரம். அத முதல்ல டிஃபரன்சியேட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜப்பான்ல இருந்து ஒரு ஆய்வு குழுவினர் வந்திருந்தாங்க இதை பார்க்கணும் அப்படின்ட்டு. பார்க்கும்போது அவன் நோண்டி பார்த்தா, நாங்கள் 5 அடி ஆழத்தில் தான் அவன் பாறையில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னான். ஆனால் இதில் என்னென்னா, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில பேஸ்டிங் கிடையாது, எல்லாமே ஏர்டைட் மெத்தடு. அதாவது ஒரு இதில் ஒரு கல்லில் வந்து மேல் கல்லில் குமிழ் மாதிரி இருந்தால் கீழ்கல்லில் குழி மாதிரி இருக்கும், ரெண்டையும் வச்சு ஏர்டைட் பண்ணுவோம். இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பகுர் பித்தியா அந்த பித்தின்னு ரெண்டு உண்டுங்க, உள் சுவர் வெளிச்சுவர்னு. அது ரெண்டுக்கும் இடையில வந்து 13 அடி கேப் இருக்கு. அந்த 13 அடி கேப்ல 21 அடி உள்ள நரம்புகளை வச்சு உள்ளுக்குள்ள விட்டோம்னா அந்த பக்கத்தில் உள்ளவர் பிடிச்சிக்கலாம். ஆனால் அது கிட்டத்தட்ட 15 அடி நீளம் வரைக்கும் எதிலையும் தட்டாமல் போய்கொண்டு இருக்கும், இழுத்து கொண்டே போகலாம். அந்த அளவில் ஒரு வித இது இருந்தது இந்த இது. அப்புறம் எல்லா இதுகள்லையும் பார்த்தோம், ஒரு சின்ன கேப் இருந்தாலும் ஏதாவது பறவைகள் எச்சமிட்டு வச்சுன்னா கொண்டுச்சுன்னா செடி முளைக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ இல்லைப்பா. அதில் காரணம் என்ன அப்படின்னா, அந்த எட்ஜஸில் வந்து ஒரு மேல் எட்ஜில் கொஞ்சம் புதுக்க மாதிரி கொடுத்துருப்பான், கீழ் எட்ஜில் ஒரு பள்ள மாதிரி கொடுத்துருப்பான். அது ரெண்டும் பொருத்துவதை போல இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அமையுது அப்படிங்கிறது எல்லாராலும் நம்பப்படுகின்ற ஒன்று. அப்புறம் இன்னொன்று, அந்த கோபுரத்தின் நிழல் கீழ விழாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் கோபுரத்தின் நிழல் கீழ விழாதுங்கிறத விட அந்த விமானத்தின் நிழல் கீழ விழாதுங்கிறது உண்மை. அது எப்படின்னா, நான் இத்தனை வருஷம் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த கோயிலை சுற்றி சுற்றி வந்திருந்தாலும் இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை என்று தான் எனக்கு தெரிகிறது. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரகார வால் இருக்கு இல்லையா, வெளிச்சுற்று வால், அந்த வெளிச்சுற்று வாலுக்கு பிறகுதான் அந்த போய் அந்த கொண்டையினுடைய பகுதியினுடைய நிழல் உள்ளோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கொண்டைக்கே வந்துடும், மேலே உள்ள பகுதிக்கே வந்துடும். அதனால் அந்த கீழ விழாது அப்படிம்பாங்க. அது ஒரு கட்டிடக்கலையினுடைய இது. 10வது நூற்றாண்டின் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த டெக்னிக் எப்படி கற்றுக்கிட்டான். இப்போ நம்ம சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எங்கே போய் படித்தார், எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருங்கலாம் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்கெல்லாம் அதை சரியாக செய்கிறாங்கன்னா முடியாது. ஆனால் அன்றைக்கு உள்ள ஒரு டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா அது இதாக இருக்கும். அப்புறம் 80 டன் உள்ள இது வந்து ஆரஞ்சு சுளையை போல் அந்த கல் இருக்கும்போதே கீழே உள்ள வயசில் இருக்கு பாருங்க, அந்த கல் தான் 80 டன் உள்ள எடை உள்ள கல், ஒரே கல். அந்த டைட்டு இப்போ நம்ம சீட்டுக்கட்டில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவோம், இப்போ மேலே வைக்கிற கல் பார்த்தீங்கன்னா, மேலே வைக்கிற சீட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமான சீட்டாக வைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் கீழே உள்ளதும் ஏர்டைட் பண்ணுற மாதிரி தெரிவிக்கும். அப்போ லேசாக காற்றடித்தாலும் உழாது, ஆனால் வேகமாக ஊதணும்னா உழுந்துடும். அந்த மாதிரி உள்ளது. ஆனால் மணலால் கட்டப்பட்டதுன்னெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தவறு. காரணம் என்னென்னா, அந்த இடத்து தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் உள்ள பாறையில் கட்டியிருக்கிறான். அது ஒரு பாறையினுடைய பகுதி, பாறையில் விளிம்பு போட்டு அதை கட்டியிருக்கிறான். இது நான் சொல்லுங்க, இது ஜப்பான்காரன் சொல்கிறான். 5 அடி 14 அடி 11 அங்கலத்தில் தான் அவனுடைய அசிவாரம் இருக்கிறது. பகுர் பித்தி அந்த பித்தின்னு சொன்ன இல்லையா, அதாவது உள்சுவர் தாய்ச்சுவர் வெளிச்சுவர் ஒன்று இருக்கிறதுனால இதுக்கு மேலே ஒரு பாவுகல் போட்டு அந்த கல்லில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்து அதுலேருந்து கல்லை மேலே ஏற்றிட்டு போகிறோம். இதுதான் முக்கியமானது. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஏர்டைட் பண்ணா அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் எந்த விதமான பேஸ்டிங்கோ பேஸ்டிங் மெட்டீரியலோ ஒன்றும் கிடையாது.
அதனால அது வந்து சிறப்பிடம் பெறுகிறது. அந்த ஸ்கொயர் டைப் உள்ள கல்லு தான் வந்து 80 டன் உடைய மேல ஆரஞ்சு சோலை போல 11 வகையான இதுதான் இருக்குமோ ஒழிய ஆரஞ்சு சோலை மாதிரி இருக்குமோ ஒழிய அந்த குவியெல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலதான் அந்த சூபம் இருக்கும், முடின்னு சொல்லக்கூடிய சிகரம். அது பாத்தீங்கன்னா 11 அடி நீளம் உள்ளது, உயரம் உடையது. அது கோல்டு மெத்தட், கோல்டு கோட்டட் கொடுத்துருக்காங்க, இப்போதான் அண்மையில கண்டுபிடிச்சிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்தாங்க. இது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்க ஈவோவா இருந்தார், ஈவோவா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில். அவருடைய காலத்துல தான் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது, 1993 நினைக்கிறேன். அந்த கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நான் ஒரே டைம்ல 1 மணி நேரம் கேப்ல மேலே ஏறி 2 முறை இறங்கிட்டேன். அப்பதான் காலில் வந்து வலு இல்லாம ஆட ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தெரிஞ்சது. அப்ப சாரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இருக்கிற மாதிரி இரும்பு சாரம் எல்லாம் போடல, அப்ப மரக்கட்டைகளை கொண்டே சாரம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கட்டி கொண்டு மேலே போயிருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அப்படி இருக்கும்போது அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஐயர் வந்து விபூதி கற்பூரம் கட்டுறாரு. கற்பூரம் கட்டும்போது ஒரு பெரிய துண்டு கற்பூரம் அந்த ரெண்டு கல்லுக்கு இடையில விழுந்து விழுந்துருச்சு. விழுந்தவொடனே அந்த சாரி மரங்களுக்கு இடையில வந்து விழும்போது அதில் கட்டியிருக்கிற நூலில் கயிறுல அது பிடிச்சிக்கிது. அப்புறம் அதில் போய் எதுக்கு வச்சிருந்த தண்ணீரை ஊற்றி அணைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அதில் பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ அண்மையில் ஒரு இதுவும் பண்ணாங்க, அதுக்கு மறு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஒரு கும்பாபிஷேகம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணும். அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அதில் அந்த கலசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா தானியங்கள் போட்டிருப்பாங்க, நெல் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் பஞ்சகாலம் ஏற்படும் பொழுது அவற்றை எடுத்து வந்து மன்னனே கொடுப்பான் என்பது ஒரு நியதி. அதனால் அதுவும் இல்லாமல் இடி இடிக்கும்போது அந்த இடியினுடைய எலக்ட்ரிசிட்டி இது இருக்கு இல்லையா, அதை வந்து அதை டைவெர்ட் பண்ணி விட்டுரும். அதனால் அந்த இதுக்கோ அதுக்கோ சேதம் ஏற்படாது அப்படிங்கிறது. இது அந்த கோபுரத்தை விமானத்தை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஹாலோவாக இருக்கும், ஆனால் மையத்தில் ரெண்டே ரெண்டு மேலே புள்ளி மட்டும் தெரியும். அது வழியாக தண்ணீர் இன்றைக்கும் கடும் காடையிலும் சுட்டி கொண்டே இருக்கும். அது சிரசின் மீது, இந்த சிவலிங்கத்து சிரசின் மீது வரும் அப்படிங்கிறது உண்மை. அதை நானே நேரில் போயும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கல்வெட்டுக்களில் அவன் சொல்லாதவை எதுவும் இல்லை. அதாவது கட்டுவதற்கு யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருடைய பெயரும் எல்லாமும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க.